பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். சென்னை மாதிரி அதிக அளவு பொது போக்குவரத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக திருச்சியிலும் அதிகரிச்சிருக்குது. திருச்சியிலும் இதே மாதிரி பொது போக்குவரத்தை அதிகளவு மக்கள் பயன்படுத்துறதுனால கூட்டங்கள் அதிகளவு அரசு பேருந்துகளில் காணப்படுதா தகவல் கிடைத்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், தற்பொழுது திருச்சியினுடைய மக்கள் பொது போக்குவரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அங்கு கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக அரசு பேருந்துகளெல்லாம் பின்பற்றப்படுகிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது வந்து நீங்கள் முழுமையாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது வந்து திருச்சியில் வந்து கடந்த 2 நாட்களாக, அதாவது தமிழகம் முழுக்க தற்போது வந்து பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதாவது வந்து பாதிக்கும் மேற்பட்ட, அதாவது வந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 475 பேருந்துகள் வந்து மாநகரத்தில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறன. அது மட்டும் இல்லாமல் புறநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சுமார் 367 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றன. இதில் ஒரு 0.5% மட்டுமே தற்போது வந்து 5% மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக முறையாக அந்த அனைத்து பேருந்தும் தற்போது இயக்கப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வி தற்போது வந்து நமக்கு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் அவர்களும் காலை வேலைகள் என்பதன் காரணமாக நீங்கள் சுமார் பார்க்கலாம், இந்த 6 மணியிலிருந்து முழுமையாக மக்கள் அனைவரும் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய காரணத்தால் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து திரும்ப வந்து அவருடைய இயல்பு வாழ்க்கைக்காக திரும்பியிருக்கிறார்கள். இருப்பினும் அதிகபட்சமாக மக்கள் இயங்கக்கூடிய பல பகுதிகளில் முழுமையாக தற்போது பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் அதிக அளவிலான வந்து பயணிகள் தற்போது வந்து இதில் செல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக சமூக இடைவெளி என்பது கடைபிடிக்கப்படாமல் படிக்கட்டில் தொங்கி கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை தற்போது உண்டாக்கியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தற்போது பேருந்து நடத்துனர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில தகவலை பெறலாம். சார் வணக்கம். இப்போது அதிகமான ஒரு வந்து ஒவ்வொரு சீட்டில் ஒரு ஆள் தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படின்ற இப்போ எல்லாமே வந்து சீட் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? பயணிகள் தேவைக்காக வராங்க சார். அவங்க புழப்ப தேடி வராங்க, பஸ் விட்டால் போதுங்கிறதுக்காக. நம்ம சொன்னாலும் கட்டுப்படுத்த முடியாமல் வந்து உட்காடுறாங்க. அதுதான் சார் வேறு ஒன்று இல்லை. இப்போ நம்ம வந்து அவங்களுடைய பாதுகாப்பு நமக்கு கருதில் கொண்டு தான் நான் செய்கிறோம் அப்படின்றப்போ நீங்கள் சொன்னால் கேட்குறாங்களா கேட்குறது இல்லையா? அதை சொல்லி பார்க்குறான். வந்து அர்ஜெண்ட்டாக போகணும், கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு ஏறிடுறாங்க. ஐயா வணக்கம். இப்போ ஒரு சீட் இடைவேளை விட்டு தான் உட்காரணும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப எல்லாம் நெருக்கு நெருக்கமாக உட்காரும்போது உங்களுக்கு வந்து அந்த கொரோனா அச்சம் வரலையா உங்களுக்கு? நாங்கள் வெளியில் வந்து 4 நாள் ஆகுது, வீட்டுக்கு போகணுங்கிற அர்ஜெண்ட்டுக்காக உட்காந்துக்கணும். வேறு ஒன்றும் தேவையில்லை. சார் வணக்கம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப பஸ் விட்டுருக்காங்க அப்படின்றப்ப இப்போ இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துட்டுருக்கப்போ நடத்துனவங்க சொல்கிறத கேட்டு கொஞ்சம் வந்து இடைவேளை விட்டு உட்காரலாம் இல்லையா? எங்களுக்கு அச்சம் இல்லை, ஆனால் தேவை அதிகமாக இருக்குது. நாங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது, தவிர்க்க முடியாமல் இருக்கனால போகிறோம். ஸோ கொரோனாக்காக பயந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கை வந்துட்டு பாதிக்கப்படும். அதனால் எங்களுக்கு அந்த பயம் இல்லை. சார் வணக்கம். நீங்கள் எந்த ஊருக்கு சார், எந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கீங்க? இப்போ இல்லை, இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கீங்க, கொரோனா அச்சம் இல்லையா? அச்சம்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இப்போ நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வேலைக்காண்டி நான் அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ பெட்டவத்தில் வரையும் போயிட்டுருக்கிறேன். ஸோ வந்து என்னுடைய புலப்புதலை பார்த்தா நான் பார்க்க முடியும். மற்றபடி வந்து அச்சம்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ரெகுலராக எல்லாமே வந்து இப்போ பஸ்ஸு வந்து கம்மியாக தான் விட்டுட்டுருக்காங்க. அதிகமாகலாம் விடலை, பஸ்ஸு கம்மியாக தான் விட்டுட்டுருக்காங்க. இருக்கிற பஸ்ஸில் தான் எல்லோரும் போகிறாப்புல இருக்குது. அம்மா எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? இப்போ வந்து ஒரு கொரோனா அச்சம் இல்லையா உங்களுக்கு? திருவரம்பூர். இடைவேளை விட்டு உட்காரணும் சொல்றாங்க அப்படின்றப்போ நீங்க வந்து இப்போ எல்லாமே அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு பயம் இல்லையா உங்களுக்கு? இல்ல, இப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பழகின மாதிரி இருக்கு. அம்மா இப்போ நீங்க எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்கம்மா? எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து கொரோனா பஸ்ல போய் எத்தனை மாசம் ஆகுது? இப்போ எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? கரூர் போயிட்டு இருக்கோம் சார். நாங்கள் பஸ் விட்டு இங்கே 5 மாதம் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இந்த வயசானவங்கலாம் வெளியே வர்றதுக்கே பயப்படக்கூடிய சூழலில் இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அதுவும் ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு பயமா இல்லையா? பயமாக தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான காரியம், அப்புறம் போய் தான் ஆகணும், அதுக்காக வேண்டி வந்தோம். இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் வெளியில். சும்மா நீங்கள் பார்க்கலாம், அதாவது பலரும் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு. தம்பி எந்த ஊருக்கு போயிட்டுருக்கீங்க? பெட்டாவத்தில் போய். பயமாக தான் இருக்கு, அர்ஜென்ட் வேலை.
போய் தாவர மாதிரி இருக்கு. இதை முழுமையாக பார்க்கலாம் ரீகன். அதாவது வந்து ஒரு அச்சம் இருக்கும் பட்சத்திலும் தற்போது வந்து அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சமாளிப்பதற்கு வேலைக்கு சென்றால் மட்டுமே முடியும் என்ற ஒரு சூழலில் தற்போது அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் நேரடியாக அந்த களத்திலிருந்து பார்க்க முடிகிறது ரீகன்.